வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சிக்கன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதுவரைக்கு நம்மளோட ரெசிபீஸ் இன் மை வே நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த சிக்கன் ரெசிபியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 15 வரமிளகாய் எடுத்து அதை 2 கட் பண்ணி அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். 10 செகண்ட் இதை பிரட்டி விடலாம். 3 கொத்து கருவேப்பிலை, 1/2 கப் அளவுக்கு தேங்காயை 1.5 இன்ச் நீளத்தில் சன்னமாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். குறைஞ்ச தீயில 30 செகண்ட் இதை கருகாத அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 1-2 நறுக்கி வச்சுருக்கேன், இந்த வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கணும். இந்த சிக்கன் ரெசிபிக்கு சுவையை கொடுக்குறதே இந்த வரமிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தேங்காய். சின்ன வெங்காயம் கிடைக்காதவங்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கியிருக்கேன், எந்த காரணத்துக்கொண்டு பெரிய துண்டாக இருக்கக்கூடாது. போன்லெஸ் சிக்கன் தான் வேணுங்கிறதில்லை, போனோடையும் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். ரெண்டு மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டுருந்தோம். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நூறு கிராம் அளவுக்கு 1 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். தக்காளியை சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். குறைஞ்ச தீலையே 5-6 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இடையில் அடிக்கடி கலந்து விடணும். 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். இதை மறுபடியும் 1 தரம் கலந்து விட்டுடலாம். சிக்கன் 1/2 அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வரமிளகாய் பேஸ்ட் இல்லைன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, பத்தலனா மறுபடி கூட போட்டுக்கலாம். குறைஞ்ச தீயிலேயே 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். மசாலாவோடு சேர்ந்து சிக்கன் மறுபடியும் 15 நிமிஷம் குறைஞ்ச தீயிலேயே வேகட்டு மூடி வச்சிடலாம். இடையில் அடிக்கடி கலந்து விடணும். சிக்கன் வேக வைக்கும்போது எப்போவுமே குறைஞ்ச தீயில தான் வேக வைக்கணும். அதிகப்படியான தீயில வச்சா ரப்பர் மாதிரி ஆயிரும். 15 நிமிஷம் வேக விட்டுருந்தோம், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதை 1 தரம் பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, பொடியாக நறுக்கின மல்லி இலை, மல்லி இலையை கொஞ்சம் அதிகப்படியாகவே சேர்த்துக்கோங்க. அருமையான வாசனையோட ஹோட்டல் சுவையில் நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.